எந்த தேவைக்காக யார் கடன்களை வாங்கலாம்? நாணயம் பொதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நாம வாங்கியிருப்போம் அதை ஒவ்வொரு மாசமும் கரெக்டா டைம் பார்த்து அந்த கடனுக்கு இஎம்ஐ செலுத்துறதே ஒரு பெரிய வேலையா மாறிடும். அந்த மாதிரி இல்லாம பத்து கடனுக்கு பதிலா ஒரு கடன் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஒரு பர்சனல் லோனை வாங்கி நீங்க அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய மற்ற கடன்களுடைய வட்டி விகிதத்தை விட இந்த பர்சனல் லோனோட வட்டி விகிதம் குறைவா இருக்காருதா? அடிஷனல் பெனிஃபிட் இப்ப கடன் போலாம். வீட்டு கடன் கிடைக்கல அப்படின்னா கவனிக்கணும். வீட்டு கடன் கிடைக்கல அப்படின்னா பர்சனல் லோன் எடுத்து நீங்க அந்த வீட்டை மாத்திக்கலாம், அதுல சேஞ்சஸ் பண்ணலாம். ஒருவேளை இருக்கிற வீட்டை கொஞ்சம் மேம்படுத்திட்டா அதிக விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க பர்சனல் லோன் எடுத்து அதை செய்யலாம். அடுத்து நான்காவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஒரு பணம் இல்லை அப்படின்னா முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க பர்சனல் லோன் வாங்கலாம். ஆனா நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க?